गुड ईवनिंग स्टूडेंट्स लास्ट क्लास एक्सरसाइज 4.1 कंप्लीट பண்ணியிருந்தோம் இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா அட் நெக்ஸ்ட் டாபிக் போலாம் நெக்ஸ்ட் டாபிக் பாருங்க டேல்ஸ் தியரம் அண்ட் ஆங்கிள் பைசெக்டர் தியரம் தமிழ்ல சொன்னா டேல்ஸ் தியரம் மற்றும் கோண இருசமவெட்டு தியரம் அப்படிங்கிறது இந்த ரெண்டு தியரம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் 5 மார்க் क्वेश्चंसனு கேட்பாங்க இது நாம வந்து படிச்சு நாம எழுதி பாத்துக்கணும் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த தியரத்தை பேஸ் பண்ணி தான் சம்ஸ் எல்லாம் போடுற மாதிரி இருக்கும் அதுல ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் தியரம் 1 பேசிக் ப்ரொபஷனாலிட்டி தியரம் அது வந்து பிபிடின்னு சொல்லுவாங்க இது வந்து பிபிடி தியரம்னு சொல்லுவாங்க ஆர் டேல்ஸ் தியரம்னு பேர் என்ன ரீசன் அப்படின இந்த நேம்னு பார்த்தீங்கன்னா டேல்ஸ் அப்படிங்கறத தான் தியரத்தை வந்து கண்டு எழுதி இருக்கார் சரிங்களா அதனால வந்து இதுக்கு பேர் டேல்ஸ் தியரம் அப்படி தியர் ப்ரூஃப் கொடுத்திருக்காரு அது தமிழ் பார்த்தீங்கன்னா அடிப்படை விகிதசம தியரம் அல்லது டேல்ஸ் தியரம்னு பேர் இதுல ஸ்டேட்மெண்ட் என்னன்னு பாருங்களே எ ஸ்டேட் லைன் drawn parallel to this side of triangle intersecting the other two sides divides the sides in the same ratio அப்படிங்கறாங்க தமிழ்ல பாத்தீங்கன்னா ஒரு நேர்கோடு முக்கோணத்தின் ஒரு பக்கத்திற்கு இணையாகவும் மற்ற இரு பக்கங்களை வெட்டுமாறும் வரையப்பட்டால் அக்கோடு அவ்விரு பக்கங்களையும் சமவிகிதத்தில் பிரிக்கும் அப்படிங்கிறது இந்த ஸ்டேட்மெண்ட் இந்த ஸ்டேட்மெண்ட் இஸ் த டயகிராம் ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஏபிசின்னு ஒரு ட்ரையாங்கிள் அந்த ட்ரையாங்கிளில் ஒரு ஸ்டேட் லைன் வரைகிறோம் அது எதுக்கு பேரலானா பிசிங்கிற ஒரு ஒரு சைட்ஸும் கொடுத்துருக்கோம் நான் பிசிக்கு பேரலாக ஒரு லைன் வரைஞ்சிருக்கேன் அது டிஇ இந்த லைன் வரையும் பொழுது வரக்கூடிய டிவைட் பண்ணது இது வரையும் பொழுது என்னாச்சு உங்களுக்கு இந்த ரெண்டு சைடையும் டூ சைட்ஸ் இந்த ட்ரையாங்கிள் டூ சைட்ஸை வந்து ரெண்டாக டிவைட் பண்ணுது டிவைட் பண்ணும்போது அந்த சைடு வந்து சேம் ரேஷியோ இருக்கும் அதாவது ஏடி பை டிபி அப்படிங்கிறதும் ஏஇ பை இசி அப்படிங்கிறது சேம் ரேஷியோவில் இருக்கும் அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும் சரிங்களா இதுதான் ப்ரூவ் பாருங்கள் கிவன் அந்த ஸ்டேட்மெண்ட் வச்சு தான் டயக்ராம் அந்த ஸ்டேட்மெண்ட் படித்து பார்த்துக்குங்க ஓகேங்களா கிவனில் பாருங்கள் இன் ட்ரையாங்கிள் ஏபிசி இந்த ஏபிசிங்கிற ட்ரையாங்கிளில் டீங்கிறது வந்து பார்த்திங்கன்னா டி இஸ் தி பாயிண்ட் ஆஃப் ஏபி டீங்கிற பாயிண்ட் வந்து ஏபி மேலே இருக்குங்களாமா அடுத்தது ஈங்கிற பாயிண்ட் வந்து எது மேலே இருக்குது ஏசி மேலே இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க அதாவது டீங்கிற பாயிண்ட் வந்து ஏபி மேலேயும் ஈங்கிற பாயிண்ட் வந்து ஏசி மேலே இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க அதுதான் அது ஃபஸ்ட்டு கிவன் எழுதியிருக்கோம் இன் ட்ரையாங்கிள் ஏபிசி டி இஸ் தி பாயிண்ட் ஆஃப் என் ஏபி அண்ட் இ இஸ் தி பாயிண்ட் ஆஃப் என் பாயிண்ட் ஆன் ஏசி நெக்ஸ்ட் ஒன் இஸ் பாருங்கள் டூ ப்ரூவ் என்ன ப்ரூவ் பண்ணணும் ரேஷியோனால் எது வரும் உங்களுக்கு இது வரும் ஏடி பை டிபிசி ஈக்குவல் டு ஏஇ பை இசி அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும் சரிங்களா சேம் ரேஷியோ அப்படின்னு ஓகேங்களா ஓகே இது நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் எழுதுகிறோம் கன்ஸ்ட்ரக்ஷன்னா வந்து அமைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரா ஏ லைன் டிஇ பேரலல் டு பிசி அதாவது பிசிக்கு பேரலாக டிஇ டிஇ அப்படின்னு ஒரு லைன் வந்து பேரல லைன் ஒன்று ட்ரா பண்ணியிருக்கோம் ஓகேங்களா ஓகே அடுத்தது பாருங்கள் ப்ரூஃப் பண்ண போகிறோம் அதை நான் டேபிள் போட்டு பண்ணியிருக்கேன் எப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரூஃபில் பாருங்கள் நீங்கள் இந்த மாதிரி டேபிள் போட்டு எழுதிக்கிங்க அப்போ தான் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் கான்செப்டெலாம் ஈஸி தான் என்ன இருக்கோ அதை நம்ம எழுதுகிறோம் அவ்வளோதான் இதில் வந்து சீரியல் நம்பர் போட்டுங்க இது ஸ்டேட்மெண்ட் எழுதிக்கிங்க ரீசன் எழுதிக்கிங்க என்ன ரீசன் என்ன காரணத்தினால அப்படிங்கிறது ஸ்டேட்மெண்ட் நான் என்ன சொல்லியிருக்கேன்னா அந்த டயக்ராமில் பாருங்களேன் உங்களுக்கு கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல் கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸுங்கிறது பாருங்கள் இந்த ரெண்டு கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் இருக்கீங்கன்னா அந்த ரெண்டு ஆங்கிள் ஈக்குவலாக இருக்கும் அப்போ எது இது ஏங்கிள் ஏபிசி அதுவும் ஏங்கிள் ஏடிஇ வந்து ஈக்குவலாக இருக்குது அது ஏங்கிள் கண்டிஷன் ஒன்று பிரகாரம் என்ன ரீசன் எழுதணும் கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல் எப்போ பிகாஸ் டிஇ வந்து பிசிக்கு பேரலாக இருக்கிறனால சரிங்களா அதனால் வந்து கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் அடுத்து ரெண்டாவது பாயிண்ட் பாருங்களேன் என்ன சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த அதே மாதிரி இங்கேயும் பாருங்கள் இது ரெண்டும் கரஸ்பாண்டிங் சைடு தான் இதுக்கு ரெண்டு கரஸ்பாண்டிங் சைடு தான் இது ரெண்டு கரஸ்பாண்டிங் சைடு தான் அப்போ பார்த்தீங்கன்னா ஒன்று ஏசிபி அனதர் ஒன் இஸ் ஏஇடி அப்போ இந்த ரெண்டு ஏங்கிள் கரஸ்பாண்டிங் ஏங்கிள் ரெண்டு ஏங்கிள் டூ பிரகாரம் அப்போ என்ன சொல்லலாம் உங்களுக்கு கரஸ்பாண்டிங் ஏங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல் பிகாஸ் டிஇ பேரலல் டு பிசி அப்படிங்கிறனால இது ரெண்டுமே இது இந்த சைடு எடுத்துகிட்டு பண்ணியிருக்கோம் இந்த சைடு எடுத்துகிட்டு பண்ணியிருக்கோம் அனதர் ஒன் இஸ் பாருங்களேன் இப்போது இந்த ட்ரையாங்கிள் அதாவது ஏபிசிங்கிற ட்ரையாங்கிளுக்கு ஏங்கிறது காமன் ஏங்கிள் ஏடிஇக்கும் இது வந்து ஏங்கிறது காமன் ஏங்கிளாக வருது அப்போ என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஏங்கிறது காமன் ஏங்கிள்னு சொல்லியிருக்கோம் இல்லைங்களா இப்போ பாருங்கள் டிஏஇ அதாவது டிஏஇ இதுக்கும் பிஏசிக்கும் வந்து ரெண்டுக்குமே காமன் ஏங்கிள் 3 பிரகாரம் பொது ட்ரையாங்கிள் ஏன் காமன் ஏங்கிள்னு சொல்லிட்டு அப்போ பாருங்கள் மூணு ப்ராப்பர்ட்டிஸ் ப்ரூவ் பண்ணியிருக்கோம் கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் இதுவும் கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் இது காமன் ஆங்கிள் இப்போ ஏஏஏ சிமிலாரிட்டி பிரகாரம் இது வந்து ரெண்டு ட்ரையாங்கிள் சிமிலர் ட்ரையாங்கிள் எந்த ரெண்டும்
ஏபிசியும் ட்ரையாங்கிள் ஏபிசி சிமிலர் டு ட்ரையாங்கிள் ஏடிஇ அது வந்து கரஸ்பாண்டிங் அந்த மூணு வந்து ஏஏ சிமிலரிட்டி பிரகாரம் இது வந்து ரெண்டு சிமிலர் ட்ரையாங்கிள்னு சொல்லிக்கிறோம். ஓகே நமக்கு தெரியும் ஒரு சிமிலர் ட்ரையாங்கிள் அப்படின்னா அதனோட என்ன இருக்கும் கரஸ்பாண்டிங் சைட்ஸ் ஆர் என்ன உங்களுக்கு ப்ரொபோஷனல்னு சொல்லிக்கிறேன் இல்லைங்களா. கரஸ்பாண்டிங் சைட்ஸ் ஆர் ப்ரொபோஷனல்னால் எப்படி நம்ம எழுதுவோம் அன்றைக்கே நான் பார்த்த ஞாபகம் இருக்கேன்னு பாருங்கள் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா பாருங்கள் இந்த ப்ரூஃபில் கரஸ்பாண்டிங் சைட்ஸ்ன்னு எடுக்கும்போது நம்ம என்ன ப்ரூஃப் பண்ண போகிறோன்னு பார்க்கணும். இதில் பாருங்களா கரஸ்பாண்டிங் சைடு எப்படி எழுதுவோம் உங்களுக்கு தெரியும் ஏபி பை ஏடி சீக்குவல் டு பிசி பை டிஇ சீக்குவல் டு ஏசி பை ஏஇ அப்படின்னு எழுதியிருக்கோம் இல்லைங்களா. இதுதான் கரஸ்பாண்டிங் சைட்ஸாக இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு எந்த சைட்ஸ் வேணுமோ அதை எடுத்துக்கலாங்க. இப்போ பாருங்கள் மூணுமே ஈக்குவல் இருக்குது இல்லையா. இதில் ஏதோ எனி டூ நமக்கு ப்ரூஃபுக்கு என்ன வேணும் ஏடி பை டிபி சீக்குவல் டு ஏஇ பை இசி வேணும். அப்போ அது எங்கே இருக்குதுன்னு பாருங்கள் இங்கே பாருங்கள் ஏபி பை ஏடி சீக்குவல் டு ஏஇ பை இசி. அப்போது இதையும் இதை எடுத்துக்கலாம். இந்த ரெண்டு சைடு எடுத்துட்டோம்னா ஏபி பை ஏடி சீக்குவல் டு ஏஇ பை ஏசி பை ஏஇன்னு வந்துருச்சுங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதில் ஸ்ப்ளிட் பண்ணி எழுதுகிறோம் யூஸிங் தி பாயிண்ட் ஆஃப் டி. இப்போ பாருங்கள் இதில் எடுத்துக்கோங்க. இப்போ எனக்கு என்ன வேணும் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏபி வேணும் நல்லா பாருங்கள். இதில் வந்து இங்கே ஏபி இருக்கு இல்லைங்களா. இந்த ஏபி ஏபிங்கிறது என்ன இந்த ஃபுல் லென்த்து தான் ஏபி இந்த ஃபுல் இந்த சைடு தான் ஏபி. அது ஏபி வேணும் என்ன பண்ணணும் ஏடி ப்ளஸ் டிபி வேணும். அதனால் இங்கே என்ன பண்ணியிருக்கேன் ஏடி ப்ளஸ் டிபி பை ஏடி. அதே மாதிரி எனக்கு ஏசி வேணும்னா ஏசிங்கிறது இந்த சைடு இப்போ ஏஇ ப்ளஸ் இசின்னு வரும் இல்லைங்களா. அப்போ ஏஇ ப்ளஸ் இசி டிவைடட் பை ஏஇன்னு எழுதுகிறோம் ஓகேங்களா. ஓகே இப்போ இதில் பாருங்களேன் எங்களுக்கு இது வந்து என்ன எழுதிக்கிறோம் ஸ்ப்ளிட் பண்ணுறோம் இல்லைங்களா. ஏபி அண்ட் ஏசி யூசிங் தி பாயிண்ட் டி அண்ட் இ இந்த மாதிரி இதன் பிரகாரம் ஸ்ப்ளிட் பண்ணி எழுதியிருக்கோம். நெக்ஸ்ட்டு பாயிண்ட் பாருங்கள் இதில் இப்போ இந்த இங்கே இருக்கு இல்லைங்களா அந்த ஏடி ஏடி ப்ளஸ் டிபி பை ஏடி சீக்குவல் டு ஏஇ ப்ளஸ் இசி பை ஏஇன்னு இருக்குது. இது தனித்தனியாக நம்ம என்ன பண்ணணும் பிரித்து எழுதுகிறோம் கரெக்டுங்களா. எழுதும்போது ஏடி பை ஏடி ப்ளஸ் டிபி பை ஏடி சீக்குவல் டு ஏஇ பை ஏஇசி ப்ளஸ் இசி பை ஏஇன்னு எழுதலாம் ஓகேவா. ஓகே இது ரெண்டு ஒரே மாதிரி கட் பண்ணிட்டா ஒன் வரும். ஒன் ப்ளஸ் ஏடி டிபி பை ஏடி சீக்குவல் டு இது கட் ஆச்சுன்னா ஒன் வரும். ஒன் ப்ளஸ் இசி பை ஏஇன்னு எழுதலாம். இந்த ஒன்று ஒன்று கட் ஆச்சுன்னா அடுத்து என்ன வரும் டிபி பை ஏடி சீக்குவல் டு இசி பை ஏஇன்னு வரும். என்ன பண்ணுறீங்க இதை எங்களுக்கு பார்த்தீங்கன்னா அப்படின்னா இது ரெண்டு ரெசிப்ரோக்கல் பண்ணுற ரெசிப்ரோக்கல் பண்ணால் ஏடி பை டிபி சீக்குவல் டு ஏஇ பை இசி தான் நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது. ஹென்ஸ் ப்ரூவ் நாங்கள் என்ன பண்ண அப்படிங்கிறது இங்கே ரீசன் எழுதிக்கிறேன் அதை படித்து பார்த்துங்க. தமிழ் மீடியம் இதே மாதிரி தாங்க உங்களுக்கு புக்கில் கொடுத்துருப்பேன் சைடில் வந்த ரீசன்லாம் எழுதிக்கிங்க. ஸ்டேட்மெண்ட் மறக்காமல் எழுதிடணும் சரிங்களா. இவ்வளோ தான் இது வந்து தேல்ஸ் தியரம் அல்லது பிபிடி தியரம்னு சொல்லுவாங்க. இல்லை சந்தேகம் இருந்தால் எனக்கு கால் பண்ணி கேளுங்கள். இந்த தியரம் இப்படி தான் நம்ம ரீட் பண்ணி எழுதணும் ஓகேங்களா. ஓகே நெக்ஸ்ட் தியரம் பார்க்கலாமா. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் அடுத்து பாருங்கள் கரோலரி கிளை தேற்றம். இது பாருங்கள் இது கேட்பாங்க ஆக்சுவலாக அதை பார்த்து வச்சுங்க என்ன கொடுத்துருவாங்கன்னு பாருங்கள் கொஸ்டினில். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இஃப் இன் ட்ரையாங்கிள் ஏபிசியில் ஏ ஸ்டேட் லைன் ஏபி அதாவது ஏபிசிங்கிற ட்ரையாங்கிளில் வந்து பிசிக்கு ஆப்போசிட்டாக ஒரு ஒரு சைட்ஸுக்கு ஈக்குவலாக ஒரு ஸ்டேட் லைன் ட்ரா பண்ணுறோம். ஸ்டேட் லைன் டிஇ பேரலல் டு பிசி டிஇ வந்து பிசிக்கு பேரலாக வரையும் பொழுது இன்டர்செக்ட் அது இன்டர்செக்ட் ஆகுதாமல் எங்கே ஏடி இன்ட்டு டிலேயும் ஏபியில் வந்து டிலேயும் ஏசியில் வந்து இலையும் இன்டர்செக்ட் ஆகுன்னு சொல்லியிருக்காங்க. தென் என்ன ப்ரூவ் பண்ணணும் ஃபஸ்ட் ஒன் இஸ் ஏடி ஏபி பை ஏடி சீக்குவல் டு ஏசி பை ஏஇ. செகண்ட் ஒன் இஸ் ஏபி பை டிபி சீக்குவல் டு ஏசி பை இசின்னு ப்ரூவ் பண்ணணும். ஃபஸ்ட் வி வில் டேக் ப்ரூஃபில் வந்து ட்ரையாங்கிள் ஏபிசி ஏபிசிங்க ட்ரையாங்கிளில் டிபிசிக்கு பேரல் லைன் எதுன்னு பார்த்தீங்கன்னா டிஇ. அப்போ என்ன வரும் உங்களுக்கு பேசி ப்ரொபாண்டி தீரம் பிரகாரம் பிபிடி தீரம் பிரகாரம் அல்லது தேல்ஸ் தீரம் பிரகாரம் என்ன எழுதுறோன்னா ஏடி பை டிபிசி ஈக்குவல் டு ஏஇ பை இசி அப்படிங்கிறது. இப்போ என்ன பண்ணுறவங்களுக்கு ஃபஸ்ட்டு கண்டிஷன் பிறகு எடுத்துங்க. ஃபஸ்ட்டு இந்த ப்ரூ ரிசல்ட் கொடுக்க போகிறோம். இதில் டேக்கிங் ரெசிப்ரோக்கல் வி கெட் இதனுடைய ரெசிப்ரோக்கல் எடுத்துங்க டிபி பை ஏடிசி ஈக்குவல் டு இசி பை ஏஇன்னு எழுதுகிறோம். ரெண்டு சைடும் ஏடிங் ஒன் ஆன் போத் சைடு ரெண்டுக்கு ஒன்றை ஆட் பண்ணுறோம். இப்போது ஏ டிபி பை ஏடி ப்ளஸ் ஒன் சீக்குவல் டு இசி பை ஏஇ ப்ளஸ் ஒன் எழுதலாம். இது வந்து மிக்சடு ஃப்ராக்ஷன் மாதிரி இருக்கு எல்சிஎம் எடுத்திங்கன்னு வச்சுங்களேன் என்னாகும் டிபி ப்ளஸ் ஏடி பை ஏடி சீக்குவல் டு இசி ப்ளஸ் ஏஇ பை ஏஇன்னு எழுதலாம். இப்போ இது ரெண்டும் சேர்ந்தது என்னென்னு பார்க்கணும். டிபி ப்ளஸ் ஏடி பாருங்கள் டிபி ப்ளஸ் ஏடி ரெண்டும் சேர்ந்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏபி கரெக்டாக. இப்போ ஏபி பை ஏடி சீக்குவல் டு இசி ப்ளஸ் ஏஇ அதாவது இசி ப்ளஸ் ஏஇ ரெண்டும் சேர்ந்தது ஏசி. இப்போ ஏசி பை ஏஇன்னு வரும். இதுதான் நம்ம ஃபஸ்ட்டு ப்ரூவ் பண்ண வேண்டிய ரிசல்ட் ஓகேவா. செகண்ட் ஒன் இஸ் பாருங்கள்
ஏட் ஒன் இன் ஆன் போத் சைட் ஆட் பண்ணுறீங்க. இதில் இதில் வந்து ஆட் பண்ணுறோம், அது எடுத்துங்க ஏடி பை டிபி ப்ளஸ் ஒன் சி கோட்டு ஏஇ பை இசி ப்ளஸ் ஒன். இப்போ இதை கிராஸ் மல்டிபிள் பண்ண எல்சிஎம் எடுத்திங்கன்னா ஏடி ப்ளஸ் டிபி பை டிபி சி கோட்டு ஏஇ ப்ளஸ் இசி பை இசின்னு எழுதலாம். இப்போ ஏடி ப்ளஸ் டிபிங்கிறது என்ன பாருங்கள், ஏடி ப்ளஸ் டிபிங்கிறது வந்து ஏபி, ஏபி பை டிபி சி கோட்டு ஏஇ ப்ளஸ் இசி, ஏஇ ப்ளஸ் இசிங்கிறது என்ன பார்த்தீங்கன்னா ஏசி. இப்போ ஏசி பை ஈசின்னு வருது, நம்ம கேட்ட ரெண்டாவது ரிசல்ட்டு ப்ரூவ் கொடுத்தாச்சு. எல்லாமே அந்த தேல்ஸ் தீரம் பிபிடி தீரம்னு கேட்கலாம், தேல்ஸ் தீரத்தை பேஸ் பண்ணி நம்ம இந்த ரிசல்ட்டை ப்ரூவ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் சம் போகலாமா? இப்போ இந்த தீரம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தீரம் டூ வந்து கான்வர்ஸ் ஆஃப் பேசிக் ப்ரொபனாலிட்டி தீரம், அதாவது பிபிடினுடைய கான்வர்ஸ். கான்வர்ஸ்னால் மறுதலை, இந்த கொஷின் கேட்பாங்க தேல்ஸ் தீரத்தோட மறுதலைன்னு கேட்கலாம். இது என்ன அப்படின்னா, ஒன்றும் இல்லைங்க, ஸ்டேட்மெண்ட் ரிவேஸில் வரும், கிவன் கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ணோம், அவன் சொன்னதை ப்ரூவ் பண்ணோம் இல்லையா. இப்போ என்னென்னா, ப்ரூஃப் கொடுத்துட்டு அது என்ன ப்ரூஃபோ அதை வச்சுட்டு நம்ம கிவன் கொண்டு வரணும், அதுதான் சரிங்களா. நமக்கு என்ன கொடுத்துட்டு என்ன பண்ணாங்க பார்த்தீங்கன்னா, தேல்ஸ் தீரத்தில் ஒரு ட்ரையாங்கிளில் பிசிக்கு பேரலாக டின்னு ஒரு லைன் வரைஞ்சோம் அப்படின்னா அது என்ன ரேஷியோவில் ஈக்குவல் ரேஷியோவில் பிடிக்கும்னு போயிருந்தோம், அதாவது ஏடி பை டிபிசி கோல்ட்டு ஏஇ பை இசி அப்படின்னு. இப்போது என்ன ரிவேஷனில் ப்ரூவ் பண்ணுறோம், அதாவது ஏடி பை டிபிசி கோல்ட்டு ஏஇ பை இசி அப்படின்னு எடுத்துட்டோம்னா, இது மாதிரி ரேஷியோ ஈக்குவலாக வருது அப்படின்னா அந்த ரெண்டு டூ லைன்ஸ் வந்து பேரலாக இருக்குதுன்னு ப்ரூவ் பண்ணணும் சரிங்களா. இது இந்த ஏடி டிஇயும் பேரல் டு பிசி அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணோம், அதை ப்ரூவ் பண்ண முடியும். புரியுது நான் சொன்னது, அதுக்கு இதுக்கு டிஃப்ரென்ஸ். அது வந்து ஃபஸ்ட்டு தேல்சியை நல்லா படித்து பார்த்துருங்க. தேல்சியை வந்து ஒரு ட்ரையாங்கிளுக்கு ஒரு ஸ்டேட் லைன் வந்து பிசிக்கு பேரலாக வரைஞ்சோம்னா அந்த ட்ரை அது வரையும் பொழுது அது என்ன ஆகுமாமா, ரெண்டு சைடையும் ஈக்குவல் பார்ட்ஸாக கட் பண்ணுவோம். கட் பண்ணும்போது அந்த ரேஷியோ வந்து ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும். ஏடி பை டிபிசி ஈக்குவல் டு ஏஇ பை இசிங்கிறது தேல்ஸ் தீரம். அதில் கான்வர்ஸ் என்ன அப்படின்னா, அந்த ரேஷியோ அதாவது ஈக்குவல் ரேஷியோ இருக்குது அப்படிங்கும்போது, ஈக்குவல் ரேஷியோ என்ன, ஏடி பை டிபிசி ஈக்குவல் டு ஏஇ பை இசின்னு வரும்பொழுது, ஈக்குவல் ரேஷியோ இருக்கும் பொழுது இந்த ரெண்டு லைனும் வந்து பேரலல் லைன், எது பிசி டிஇ பேரலல் டு பிசி அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஓகேங்களா? சரி, என்ன ஸ்டேட்மெண்ட் படிச்சு, ஸ்டேட்மெண்ட் ஃபஸ்ட்டு படித்து எழுதிடுங்க. ஸ்டேட்மெண்ட் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இவ் எ ஸ்டேட் லைன் டிவைஸ் எனி டூ சைட்ஸ் ஆஃப் எ ட்ரையாங்கிள் இன் தி சேம் ரேஷியோ தென் தி லைன் மஸ்ட் பி பேரலல் டு தி தேர்ட் சைடு அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும் சரிங்களா. ஓகே, தேர்ட் சைடு வந்து எப்போ இருக்குன்னா ஈக்குவல் ப்ரூஃப் பேரலாக இருக்கும் அப்படின்னு ப்ரூவ் பண்ண போகிறோம். ப்ரூஃபில் நான் சொன்னது தான், கிவன் எடுத்துங்க ட்ரையாங்கிள் ஏபிசியில் ஏடி பை டிபிசி ஈக்குவல் டு ஏஇ பை இசி தான் வந்து நம்ம லாஸ்ட்டு தேல்ஸ் தீரம் ப்ரூவ் பண்ணுற சார் எடுத்துட்டோம். அதை எடுத்துகிட்டு என்ன ப்ரூவ் பண்ணணும், டிஇ பேரலல் டு பிசி, இந்த டிஎம் வந்து பிசிக்கு பேரலாக இருக்குதுன்னு நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். ஓகேவா? சரி, இப்போ பாருங்கள், இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் என்ன, அமைப்பு என்ன, இஃப் டிஇ இஸ் நாட் பேரலல் டு பிசி, என்ன பண்ணுறேன், இந்த டிஇ வந்து நாட் பேரலல் டு பிசின்னு எடுத்துகிட்டு இப்போ நான் ஒரு லைன் போட்டிருப்பாருங்க, இது வந்து நான் ட்ரா பண்ணது இது டிஎஃப் அப்படிங்கிறது. இப்போ இது நான் பேரல்னு எடுத்துக்கிறேன், இது பேரல் கிடையாது, இதுதான் பேரல்னு எடுத்துகிட்டு போட போகிறேன். இஃப் டி இஸ் நாட் பேரல் டு பிசி ட்ரா டிஎஃப் பேரல் டு பிசி, இது வந்து பேரல் கிடையாதுன்னு எடுத்துகிட்டு நானாக ஒரு லைன் போட்டிருக்கேன், இது நான் பேரல்னு எடுத்துக்கிறேன். எப்படி டிஎஃப் பேரல் டு பிசி அப்படின்னு எடுத்துட்டோம்னா, இங்கே பாருங்கள், இங்கே சீரியல் நம்பரு ஸ்டேட்மெண்ட் ரீசன் எழுதிக்கிங்க. இப்போ நமக்கு தேல்ஸ் தியரத்தை யூஸ் பண்ணும்போது என்ன வரும், இது இந்த லைனுக்கு எடுத்துக்கணும், இந்த லைனுக்கு எடுத்துகிட்டா தேல்ஸ் தியரம் ஏடி பை டிபிசி ஈக்குவல் டு ஏஎஃப் பை எஃப்சின்னு வரும் கரெக்டாக. இது வந்து ஃபஸ்ட்டுக்கு கிவன் டேல்ஸ் தீரம், ரெண்டாவது என்ன பண்ணிக்கிறோம், சின்ன ஆல்ட்ரேஷன் பண்ணிக்கிறோம், என்ன கன்ஸ்ட்ரக்ஷனில் இந்த ட்ரையாங்கிளில் டிஎஃப் பேரலல் டு பிசின்னு எடுத்தோம்னா என்ன மாற்றம் வரும், டேல்ஸ் தீர பிரகாரம் நான் சொன்னது தான் ஏடி பை டிபிசி ஈக்குவல் டு ஏஎஃப் பை எஃப்சி அப்படிங்கிறது இங்கே வந்துருக்குது. இது ஃபஸ்ட் ஈக்குவேஷன் கிவனில் ஃபஸ்ட் டேல்ஸ் தீரம். இது ரெண்டாவது அந்த லைன் வந்து இது பேரலாக இல்லை, இது பேரல்னு எடுத்துக்கிறப்ப டேல்ஸ் தீர பிரகாரம் இந்த மாதிரி ரிசல்ட் கிடைக்குது. ஓகேவா? இப்போது இந்த ரெண்டையும் எடுத்துங்க, ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது பாருங்களேன், இது வந்து ஏடி பை டிபி, இது ஏடி பை டிபி ஃப்ரம் ஒன் அண்ட் டூவில், இது ரெண்டு ஈக்குவல். அப்போ இதுக்கு பதில் இந்த வேல்யூ போடலாமில்ல, அப்போ என்ன பண்ணலாம், ஏஇ பை இசி ஈக்குவல் டு ஏஎஃப் பை எஃப்சி ஃப்ரம் ஒன் அண்ட் டூ, ஒன்று ரெண்டையும் கம்பேர் பண்ணும்பொழுது. அப்போ என்ன பண்ணுற, ஏடிங் ஒன் போ சைடு, ரெண்டு சைடு ஒன்று ஒரு ஒன்றை ஆட் பண்ணுறேன், ஏஇ பை இசி ப்ளஸ் ஒன் ஈக்குவல் டு ஏஎஃப் பை எஃப்சி ப்ளஸ் ஒன். இதை மல்டிபிள் பண்ணால் ஏஇ ப்ளஸ் இசி பை இசி ஈக்குவல் டு ஏஎஃப் ப்ளஸ் எஃப்சி பை எஃப்சின்னு வரும். இப்போ ஏஇ ப்ளஸ் இசிங்கிறது என்ன பாருங்கள், ஏஇ ப்ளஸ் இசி அப்படிங்கிறது ஃபுல்லாக ஏசி, அப்போ ஏசி பை பாருங்கள் ஏசி பை இசி ஈக்குவல் டு ஏஎஃப் ப்ளஸ் எஃப்சி,
AF plus FC பார்த்தா அது ஏசி தான். அப்போ ஏசி பை எஃப்சின்னு வரும். இது ரெண்டு என்ன ஆயிரும், கேன்சல் ஆயிரும். ரிமைனிங் டினாமினேட்டர் ஈக்குவல் நியூமினேட்டர் ஈக்குவல் கண்டிஷன் எடுத்தோம்னா எஃப்இ எஃப்இ எஃப்சி சீக்குவல் இசி சீக்குவல் டு எஃப்சின்னு வருது சரிங்களா. இப்போ என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா கேன்சல் பண்ணிட்டேன், கேன்சல் பண்ணதுக்காக போத் சைடு இது இங்கே வந்து இது உண்டானது. அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நமக்கு என்னாச்சு இப்போ எடுத்துட்டிங்களா, இதில் பாருங்களா என்னென்ன எடுத்துருந்தது என்ன ரிசல்ட் கொடுத்துருக்கோம் நம்ம அப்படின்னா இந்த இசியும் எஃப்சி ரெண்டு ஈக்குவல்னு சொல்லியிருக்கோம். அதாவது இந்த இசினாலும் எஃப்சினாலும் ரெண்டு ஒன்று தான் ப்ரூவ் பண்ணிருச்சு. அப்போ இது பாருங்கள் இந்த ரெண்டுக்கு இடையில் வர்றது இந்த ஈங்கிறது மட்டும்தான். அப்போ இது கன்ஃபார்மாக என்னாகுன்னு பார்த்தீங்கன்னா இசி ஈக்குவல் டு எஃப். அப்போ என்னாச்சு இயும் எஃப் ரெண்டு வந்து ஒன்று தான் அப்படின்னு ப்ரூஃப் சொல்லியிருக்கிறோம். அப்போ அவர் அசம்சன் த டி இஸ் நாட் பேரலல் டு பிசி இஸ் ராங். அப்போ நம்ம எடுத்துக்கிட்டது தப்பு, இந்த மாதிரி எடுத்துக்கிட்டது தப்பு, இது வந்து ஒரு பேரலல் லைன் தான் அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணிக்கிறோம். இயும் எஃப் ஈக்குவல் வந்துருச்சு, அதனால் டிஇ வந்து கட்டாயமாக பேரலல் டு பிசியாக தான் இருக்கும் அப்படிங்கிறது ரிசல்ட்டு. இதுதான் வந்து ஹென்ஸ் ப்ரூவ். இந்த ஸ்டெப் மட்டும் கொஞ்சம் கரெக்டாக பார்த்துட்டிங்கன்னா ஈஸியாக இருக்குது. இந்த கேன்சல் ஆனதுக்கப்புறம் ரிமைனிங் இந்த ரெண்டு வருது. இதில் என்ன மீனிங், ரெண்டு ஈக்குவல், எதுவும் இசியும் சரி எஃப்சி ரெண்டு ஈக்குவல் அப்படின்னா இசி ஈக்குவல் டு கட்டாயமாக எஃப்ஆர் தான் இருக்கும் ரெண்டுமே. இது ரெண்டும் ஈக்குவலாக தான் இருக்கும், ஏன்னா இந்த ஈக்குவல் டிஸ்டன்ஸில் இதுக்குள்ளே. ஓகேங்களா. அப்போ என்னாச்சு இசி ஈக்குவல் டு எஃப்னா நாம் என்ன எடுத்துக்கிட்டோம், டிஇ வந்து நாட் பேரலல்னு எடுத்துக்கிட்டோம், அது வந்து ராங். நாட் பேரலல் டு பிசிங்கிறது ராங், தப்பு. இது வந்து டிஎஃப்பும் பேரலாக லைன் அப்படிங்கிறனால கட்டாயமாக டிஇயும் பேரலாக லைனாக தான் இருக்கும். எதுக்கு, பிசிக்கு. அப்போது டிஇ பேரலல் டு பிசி ஹென்ஸ் ப்ரூவ்னு எழுதுனா நமக்கு முடிஞ்சது. இதுதான் வந்துங்க தேல்ஸ் தியரத்தோட கான்வர்ஸ். ஓகேங்களா. ஓகே அடுத்த சம் போகலாமா. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் தியரம் வந்து தியரம் த்ரீ. இது பார்த்தீங்கன்னா ஏங்கிள் பை செக்டர் தியரம் அப்படிங்கிறது. நான் ஸ்ட்ரைட் என்னென்ன ஸ்டார்ட்டாக சொல்லி ஸ்டேட் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன்னுங்கிறத அதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம். இப்போ ஏபிசின்னு ஒரு ட்ரையாங்கிள், அதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு பைசெக்ட் பண்ணுறோம், இன்டர்செக்ட் பண்ணுறோம். ஏ இது வழியாக பாருங்கள் ஏடின்னு ஒரு லைன் பைசெக்ட் பண்ணும்போது அது வந்து இன்டர்செக்ட் ஆகுது. அந்த ரேஷியோஸ் வந்து எப்படி இருக்கணும், ஆப்போசிட் சைடு வந்து இன்டர்செக்டிங் தி ரேஷியோ அது கரஸ்பாண்டிங் சைட்ஸ். இப்படி கரஸ்பாண்டிங் சைட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கணுமா, ஈக்குவல் ஏங்கிள் கரஸ்பாண்டிங் சைட்ஸ் கண்டெய்னிங் தி ஏங்கிள்ஸ்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஸ்டேட்மெண்ட் பாருங்கள் என்ன பண்ண படிச்சிக்கலாம். இது நான் ஃபஸ்ட்டு என்னென்னு சொல்லிடுறேன். அதாவது ஒரு ட்ரையாங்கிள், இந்த ட்ரையாங்கிளுக்கு வந்து ஒரு இன்டர்செக்ட் பைசெக்டர் லைன் ஒரு ட்ராப் பண்ணோம் அப்படின்னா இது ரெண்டையும் வந்து உங்களுக்கு ஈக்குவல் ரேஷியோவில் அதனுடைய ஆப்போசிட் சைடுக்கு இன்டர்செக்ட் ஆகக்கூடிய ஆப்போசிட்டோட ரேஷியோஸ் வந்து எப்போவுமே கரஸ்பாண்டிங் சைட்ஸுக்கு வந்து ஈக்குவலாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம ப்ரூவ் பண்ணணும் சரிங்களா. ஓகே இதில் பாருங்களேன், இந்த இன்டர்னல் பைசெக்டர், இன்டர்னல்னால் உட்புறமாக பிரிக்கிறதுங்க. இந்த இன்டர்னல் பைசெக்டர் ஆஃப் என் ஏங்கிள் ஆஃப் ஏ ட்ரையாங்கிள் divides the opposite side internally in the ratio of the corresponding sides of containing the angle. அப்படின்னா என்ன தமிழ்னு பார்த்தீங்கன்னா ஒரு முக்கோணத்தின் ஒரு கோணத்தின், இது ஒரு முக்கோணம், முக்கோணத்தின் ஒரு கோணத்தின் உட்புற இருசம வெட்டி, அதுதான் ஏடி. இது எப்படி இருக்கும்னா கோணத்தின் எதிர்ப்பக்கத்தை உட்புறமாக அக்கோணத்தை அடக்கிய பக்கங்களின் விகிதத்தில் பிரிக்கும். உட்புறமாக எதிர்ப்பக்கத்தை இந்த ரெண்டு பக்கத்தையும் அடக்கிய கோணங்களின் இது ரெண்டு அடக்கி உள்ளுக்குள்ளேயே அதை வந்து அடக்கிய பக்கங்களின் விகிதத்தில் பிரிக்கும் அப்படிங்கிறது இது ஸ்டேட்மெண்ட். ஓகேங்களா. இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டை வந்து நம்ம ப்ரூவ் பண்ணணும் சரிங்களா. ப்ரூஃபில் என்னென்னு பாருங்களா, என்னென்ன ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா நல்லா பார்த்துங்க என்ன ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லிடுறேன். ஏபி பை ஏசி சீக்குவல் டு பிடி பை சிடி அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும். நல்லா பார்த்துக்குங்க, இது வந்து ஏங்கிள் பைசெக்டர் தியரம். ஏபி பை ஏசி சீக்குவல் டு பிடி பை சிடி அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும். நல்லா கவனிங்க, தேற்றமெல்லாம் நம்ம இருக்கிறது தான், அப்படியே நாங்கள் வந்து இது பண்ண முடியும் வந்து எக்ஸ்டர்னாக நம்ம எதுவும் பண்ண முடியாது. அதனால் கொஞ்சம் தியரங்கிறது கொஞ்சம் கான்செப்ட் புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். கொஞ்சம் கரெக்டாக புரிஞ்சிட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். என்ன ப்ரூவ் பண்ணுறோன்னு பார்த்துங்க, இதுதான் வந்து நம்ம ஏங்கிள் பைசெக்டர் தியரத்தில் ப்ரூவ் பண்ண போகிறோம். இப்போ என்ன பண்ணுறோம், ட்ரையாங்கிள் ஏபிசியில் ஏடி அப்படிங்கிறது என்ன, ஏடிங்கிறது இஸ்து இன்டர்னல் பைசெக்டர், உட்புறமாக பிரிக்கக்கூடியது தான் ஏடி. என்ன ப்ரூவ் பண்ணணும், ஏபி பை ஏசி சீக்குவல் டு பிடி பை சிடின்னு ப்ரூவ் பண்ணணும். ஓகே அடுத்தது கன்ஸ்ட்ரக்ஷன் என்ன பண்ணுறோம், ட்ரா த லைன் த்ரூ சி வழியோ ஒரு லைன் ட்ரா பண்ணுறோம் சரிங்களா. எதுக்கு, ஏபிக்கு பேரலல் லைன் ஒன்று போடுறோம். ஏபியினுடைய பேரலல் லைன் வந்து எதுவுமே சிஇ சரிங்களா. த்ரூ தி சி பேரலல் டு ஏபி பார்த்தீங்களா, எழுதிக்கிறது அங்கே இருக்குது பேரலல் டு இபி. அதே மாதிரி எக்ஸ்டெண்ட் பண்ணுறீங்க, ஏடி எக்ஸ்டெண்ட் பண்ணி அது ஈயில் ஜாயின் பண்ணுறோம். எக்ஸ்டெண்ட் ஏடி டு மீட் லைன் த்ரூ சி அட் டி அட் இ,
இதை இது பண்ணும்போது அங்கே போய் எங்கே மீட் பண்ணுங்கள் ஈங்கிற வழியில் வந்து மீட் பண்ணுது அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஓகேங்களா, சரி இப்போ நம்ம ப்ரூஃப் கொடுக்கலாம் எப்படின்னு பாருங்களேன். இது வந்து இதில் வந்து உங்களுக்கு என்ன வந்துடுது, உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட்டு ரிசல்ட்டு. ஓகேங்களா, இதில் வந்து என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறோம். எந்த ரெண்டு ஏங்கிள் ஈக்குவல்னு பார்க்கணும் இல்லைங்களா, இப்போ ரெண்டு ஆப்போசிட் பார்க்கணும். நமக்கு தெரியும் டூ பேரலைன் கட் ஆகுது எங்களுக்கு வந்து டிரான்ஸ்வரல் மேக். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதில் பாருங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இதில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், ஸ்டேட்மெண்ட்டில் ஏஇசி அதாவது நல்லா பாருங்கள், இது ஒரு ட்ரையாங்கிள், இது வந்து ஏபிக்கு பேரலாக இருக்கக்கூடிய லைன். இதை வந்து ஒரு என்ன சொல்கிறது, டிரான்ஸ்வரல்னால் குறுக்கு வெட்டி வெட்டும்போது அதனுடைய ஏங்கிள்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள், ஒன்று விட்ட கோணங்கள் அதாவது கரஸ்பாண்டிங் இது வந்து இல்லைங்களா, இது வந்து இந்த ரெண்டு ஏங்கிள் வந்து ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஓகேங்களா, கரஸ்பாண்டிங் ஏங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல், இதுவும் இது ஈக்குவல். இப்போது ரெண்டு பேரல் லைன், இந்த லைனு இந்த லைனு பேரல் லைனுக்கு இடையில் ஒரு டிரான்ஸ்வரல் குறுக்கு வெட்டி வெட்டும் பொழுது அதனுடைய கரஸ்பாண்டிங் சைட்ஸ் ஏங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல் அப்படிங்கிறது. அப்போ என்னாச்சுன்னு பாருங்களேன், ஃபஸ்ட் இது ஒன்று எடுத்திங்கன்னா ஏஇசி அதாவது ஏஇசி இதுவும் இது ஏஇசி இதுவும், அடுத்து பார்த்திங்கன்னா பிஏஇ இது பிஏஇ இல்லைங்களா, பிஏஇ இந்த ரெண்டு ஆங்கிளில் வந்து ஈக்குவல் அப்படின்னு சொல்லிடுறாங்க ஃபஸ்ட்டு. அனதர் ஒன் இஸ் பாருங்களேன், ட்ரையாங்கிள் ஏசிஇஸ் ஐசோலிஸ் ஐசோசிலன்னு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், சமபக்க முக்கோணம் சொல்கிறாங்க, இரு சமபக்க முக்கோணம் எது ஐசோசிலன்னு பாருங்கள், ஏசிஇ ஏசிஇ எடுத்துங்க, ஏசிஇ எடுத்துன்னு வச்சுங்களேன், இது பாருங்கள் ரெண்டு இந்த ரெண்டு ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கா, இது வந்து ரெண்டு ஒரே மாதிரி இருக்குது பார்த்தீங்களா பார்க்குறதுக்கு, அதான் ஐசோசியல் சொன்னால் இரு சமபக்கம் முக்கோணம் ரெண்டு சைட்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்கும். அதில் எது ரெண்டு ஈக்குவல்னு பார்த்தீங்கன்னா ஏசி ஈக்குவல் டு இசிஇ இது ரெண்டு வந்து ஈக்குவல் அப்படின்னு இருக்காங்க, இது ஐசோசியல் அப்படிங்கிறனால. அப்போ ட்ரையாங்கிள் ஏசிஇ இஸ் ஐசோசியல்ஸ் ஆஃப் ஏசி ஈக்குவல் டு சிஇ ஈக்குவேஷன் நம்பர் ஒன். என்ன இதில் வந்துன்னு பார்த்தீங்கன்னா இன் டீசன் எழுதிக்கிறேன், ட்ரையாங்கிள் ஏசிஇயில் வந்து ஏங்கிற ஏங்கிளும் ஈங்கிற ஏங்கிளும் வந்து ஒரே மாதிரி இருக்கிறனால. ஓகே அனதர் ஒன் இஸ் பாருங்கள், இப்போ இதுங்க ரெண்டு கண்டிஷன் நம்ம ரெண்டு வந்து ஏங்கிள் வச்சு ப்ரூவ் பண்ணிக்கிறோம், இது ஒன்று இது ஒன்று. இப்போ இந்த ரெண்டு ஏங்கிள் வச்சு ப்ரூவ் பண்ணல, இப்போ ஏஏ சிமிலாரிட்டி பிரகாரம் என்ன சொல்லலாம், இந்த ரெண்டு ட்ரையாங்கிள் சிமிலர் ட்ரையாங்கிள் எது, ஏபிடிஇ அண்டு இசிடி, ஏபிடியும் இசிடியும் வந்து சிமிலர் ட்ரையாங்கிள். அப்போ என்ன எழுதலாம், ஏபி பை இசிசி ஈக்குவல் டு பிடி பை சிடின்னு எழுதலாம், இன்னொரு சைடு எழுதுனா தேவையில்லை விட்டுருங்க. இப்போ இதை ரெசிப்ரோக்கல் இது வந்து இப்படி எழுதியிருக்கிறோம். இப்போ ஃப்ரம் ஒன்றில் பாருங்களேன், ஃப்ரம் ஒன்று என்ன சொல்கிறோம், ஏசி சீக்குவல் டு சிஇன்னு சொல்கிறோம். இப்போ ஏசி சீக்குவல் டு சிங்கிறதுனால ஏசிக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம், சிஇ போட்டுக்கலாம், இல்லைனா ஈசிக்கு பதிலாக சிஇ போடலாம். நமக்கு என்ன ரிசல்ட் வேணும், ஏபி பை ஏசி சீக்குவல் டு பிடி பை சிடிங்கிறதுனால இந்த இடத்துக்கு எடுத்து எப்படி மாற்றோம்னா, ஏபி பை ஏசி ஈசிக்கு பதிலாக என்ன ஈசிக்கு பதிலாக என்ன போடுறோம், ஏசி போடுறோம். இப்போ ஏபி பை ஏசி சீக்குவல் டு பிடி பை சிடி, அப்போ இதை நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது ஹென்ஸ் ப்ரூவ்டு. ஓகேங்களா, இந்த தியரம் கொஞ்சம் சொதப்புறமாக கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் எனக்கே ஒரு ஃபீல் பண்ணுறேன், இருந்தாலும் கொஞ்சம் பாருங்கள். இதெல்லாம் நம்ம லைவ் கிளாஸோட நேரில் நடத்தினா கொஞ்சம் நல்லாயிருக்கும், இதை வந்து சில நிறையா இதெல்லாம் கட் பண்ணி போட்டு ஷார்ட்டாக இது பண்ணிடலாம். நீங்கள் புக்கில் இருக்கிற மாதிரியே படிங்க, ஏதாவது டவுட் இருந்ததுன்னா எனக்கு கேளுங்கள், நாங்களும் மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். ஓகேங்களா, ஓகே நாம் என்ன பண்ணலான்னா அடுத்த தியரம் பார்க்கலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த கொஷின் நான் ஷார்ட்டாக என்னென்னு சொல்லிடுறேன் பாருங்கள். கான்வர்ஸ் ஆஃப் ஏங்கிள் பை செக்டர் தியரம், இது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் தியரம் தான், ஆனால் கொஞ்சம் கான்செப்ட் சரியாக புரிஞ்சிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். என்ன கொடுத்துருக்கானா, ஏபிசின்னு ஒரு ட்ரையாங்கிள், இதில் ஏதாச்சும் ஒரு எட்ஜிலேருந்து ஒரு லைன் ட்ரா பண்ணுறோம், பாருங்கள் ஏலேருந்து ட்ராப் பண்ண ஒரு லைன் ட்ரா பண்ணுறோம், அந்த லைன் வந்து இந்த அதனுடைய ஆப்போசிட்டில் ஏடிக்கு பேரலாக இருக்கக்கூடிய லைன் ஒன்று வரைகிறோம் இல்லைங்களா, அதனோட வரைஞ்சோம்னா அந்த ரெண்டு லைன் வந்து எப்படி இருக்கும்னா, இந்த ஏடி வந்து பைசெட் ஆகுது பார்த்திங்களா, அந்த ட்ரையாங்கிள் வந்து ஏடி பைசெட் ஆகக்கூடிய லைனை வந்து ஒரு சேம் ரேஷியோவில் பிரிக்கும் அப்படிங்கிறாங்க. சரிங்களா, அது எப்படி பிரிக்குங்கன்னா ஒரு வந்து சேம் ரேஷியோவில் சம விகிதத்தில் பிரிக்கும் அப்படிங்கிறது இந்த ப்ரூஃப் அதான் கொடுத்துக்கிறாங்க. ஸ்டேட்மெண்ட் படித்து பார்த்துங்க, இஃப் எ ஸ்டேட் லைன் த்ரூ ஒன் வெர்டெக்ஸ் ஆஃப் தி ட்ரையாங்கிள் டிவைட்ஸ் தி ஆப்போசிட் சைட் ஆஃப் திஸ் internally in the ratio of the other two sides, then the line bisects the angle internally at the vertex.
அப்படி தான் நான் சொன்னதாங்க. அந்த கான்செப்ட் பார்த்துக்குங்க. அதாவது இந்த ஒரு ட்ரையாங்கிளினுடைய ஒரு எட்ஜிலிருந்து வரையக்கூடிய ஒரு லைன், இந்த இதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கக்கூடிய, எதுக்கு ஏடிக்கு பேரலாக ஆப்போசிட், இந்த லைனுக்கு ஆப்போசிட்டாகவும் இதுக்கு பேரலாக வரக்கூடிய ஒரு லைனுக்கு லைன் வந்து எப்படி இருக்குங்களாமா, அந்த ரெண்டு சைட்ஸுக்கு அந்த ஒரு ட்ரையாங்கிளினுடைய பைசெக்ட் ஆகுது இல்லைனா ஏடின்னு ஒரு சைடு பைசெக்ட் ஆகக்கூடிய லைன் வந்து இந்த ரெண்டையும் சேம் ரேஷியோவில் வந்து பிரிக்கும் அப்படிங்கிறது ரிசல்ட்டு. அதை நீங்கள் ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக படித்து பார்த்துக்குங்க. ஓகேங்களா? சரி, இப்போ பாருங்களேன் என்ன பண்ணுறோம். ஏபிசிங்கிறது ஈஸியாக ட்ரையாங்கிள். இதில் ஏடி வந்து என்ன அது டிவைட்ஸ் பண்ணுது, ஏவி டிவைட்ஸ் பிசி இன் தி ரேஷியோ ஆஃப் தி சைட்ஸ் ஆஃப் கண்டெய்னிங் தி ஆங்கிள்ஸ் ஏ. இந்த ஆங்கிள் வந்து கண்டெய்ன் ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணுது, பைசெக்ட் பண்ணுது. அப்போ ஏங்கிள் ஏ டு மீட் பிசி அட் டி. இந்த பிசி வந்து எங்கே மீட் பண்ணுங்கன்னா அட் டியில் வந்து மீட் பண்ணுது அப்படிங்கிற இந்த லைன் வந்து டியை வந்து மீட் பண்ணுது. ஓகே, தட் இஸ் என்ன ப்ரூஃபு, ஏடி பை ஏசி ஈக்குவல் டு பிடி பை டிசிங்கிறது வந்து நமக்கு ஏங்கிள் பைசெக்டோட ரிசல்ட். இப்போ நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா, இந்த ஏடி வந்து பைசெக்ட் ஆஃப் ஏடி என்ன, நம்ம ஏடி பைசெக்ட் ஆஃப் ஏ, இந்த ஏங்கிள் ஏ வரைஞ்சதுனால இந்த ஏங்கிள் வந்து பைசெக்ட், ஏடி ஏடிக்கு வந்து பைசெக்ட்டுங்கிறது அந்த ஏங்கிள் வந்து ஏ. அது வந்து எப்படி இருக்குமாமா, ஏங்கிள் இந்த ஒன்று ரெண்டு வந்து ஈக்குவல் அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும். இப்போ ஏங்கிள் ஒன் ஈக்குவல் டு ஏங்கிள் டூ அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும். சரிங்களா? சரி, ஓகே. டூ ப்ரூவ் என்ன கொடுத்துக்கிறாங்க, அதுதான் நம்ம ப்ரூவ் பண்ணி ரிசல்ட். அடுத்து கன்ஸ்ட்ரக்ஷன் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, அமைப்பு ட்ரா வரைகிறோம். என்ன ட்ரா பண்ணுறீங்க, சிஇ பேரலல் டு டிஏ. இந்த சிஇங்கிறது வந்து நான் சொன்னேன்ல பேரலல் லைன், ஏடிக்கு பேரலல் லைனும் ட்ரா பண்ணுறோம். அதை வந்து எக்ஸ்டெண்டட் பிஏ டு மீட் அட் இ. இதை எக்ஸ்டெண்ட் பண்ண எங்கே போய் மீட் பண்ணதுங்கனாமல் இயில் வந்து மீட் பண்ணது அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ அடுத்தது பாருங்களேன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் பாருங்கள். இந்த ஸ்டேட்மெண்ட் இங்கே ரீசன் எழுதிக்கிறோம். ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா லெட், அதாவது என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா, உங்களுக்கு அசம்சன் எடுத்துக்கிறோம். ஏங்கிற ஏங்கிளும் அனதர் ஒன்னிஸ் பார்த்திங்கன்னா இதே இது, அதாவது பிஏடி பிஏடியும் டிஏசி ரெண்டும் வந்து இது ஃபஸ்ட்டு ஏங்கிள் செகண்ட் ஏங்கிள் வந்து அசம்சன் எடுத்து ரெண்டு ஏங்கிள் எடுத்து ரெண்டு ஒன் அண்ட் டூ. அடுத்து என்ன பண்ணுறோம், பிஏடி அதுவும் ஏஇசி பாருங்கள், பிஏடியும் ஏஇசி ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்குங்களாங்களா பாருங்கள், இந்த ரெண்டும் வந்து ஈக்குவலாக இருக்கும், ஒரே மாதிரி இருக்குன்னு சொல்லுங்களேங்களா எழுதுகிறோம். அது என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ரெண்டு என்ன லைன் பார்த்தீங்கன்னா பேரலல் லைன், அதாவது ஏடி அண்டு சிடி ரெண்டு பேரலல் லைனாக இருக்கும் பொழுது இந்த ரெண்டு ஏங்கிள் எப்போ இருக்குங்களாமா, ஏவும் சியும் வந்து ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரிங்க, ஆல்டர்னேட்டிவ் ஏங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். அனதர் ஒன்று என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அங்கே பாருங்கள் இது ரெண்டு ஏங்கிள்ஸ் கண்டிஷன் ப்ரூவ் பண்ணிடுச்சு. மூணாவது பார்த்தீங்கன்னா இது நமக்கு தெரியும் என்ன, அது ரிசல்ட் பிரகாரம் பார்த்தீங்கன்னு வச்சிங்களா, தேல்ஸ் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா இதில் என்ன பண்ணலாம், பிஏ பை பிடிசி, அதாவது பாருங்கள் பிஏ பை ஏஇஸ் ஈக்குவல் டு பிஏ பை ஏஇஸ் ஈக்குவல் டு பிடி பை டிசி அப்படிங்கிற சொல்கிறோம் இல்லையா, தேல்ஸ் தியரம். அதன் பிறகு எழுதிக்கிறோம். அப்புறம் இது ஈக்குவேஷன் நம்பர் டூன்னு வச்சுங்க. அப்போ அது வந்து என்னது இந்த ட்ரையாங்கிள், இதில் வந்து தேல்ஸ் தியரை யூஸ் பண்ணிக்கிறோம். அனதர் ஒன்றிஸ் என்ன பண்ணுறாங்க, இது ஃப்ரம் ஒன்னாவது இருந்து எடுத்துக்கலாம். ஒன்றாவது ஈக்குவேஷன் என்ன பாருங்களேன், ஃபர்ஸ்ட் ஒன்னிஸ் இது, ஃபஸ்ட் ஒன் என்ன இருக்குது, ஏபி பை ஏசிசி ஈக்குவல் டு பிடி பை டிசின்னு இருக்கா. அப்போ என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா இதை மாத்திரேன், இது வந்து ரெண்டு ஈக்குவலுங்கனால ஏபி பை பிசிக்கு பதிலாக பாருங்களேன், ஏபி பை ஏன்னு இருக்கு இல்லைங்களா, இப்போ ஏபிக்கு பதிலாக பாருங்கள் ஏபி பை, இந்த ஏபி பிஏங்கிறது ஏபின்னு எழுதலாம். இப்போ ஏஇக்கு பதிலாக என்ன பண்ணுற ஏசின்னு போட்டிருக்கேன். சரிங்களா, இது இதன் பிரகாரம் இதுன்னு எழுதிக்கிறோம். எழுதிட்டுமா, அது ரெண்டு ஈக்குவல் அப்படிங்கிறனால ஃப்ரம் ஒன்றுலேருந்து எடுத்துருக்குறோம். அதாவது ஒன்றும் இல்லை தம்பி, நான் என்ன பண்ணியிருக்கோம்னா இந்த இடத்துக்கு இந்த ரெண்டாவது ஈக்குவேஷனில் கொண்டு போய் ஃபஸ்ட்டில் போட்டிருக்கோம். ஃபஸ்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்க, ஏபி பை ஏசிஸ் ஈக்குவல் டு பிடி பை டிசின்னு இருக்கா. அப்போ இந்த பிடி பை டிசி ரிப்ளேஸ் பண்ணிட்டு இந்த இடத்துக்கு என்ன பண்ணுறோம், ஏபி பை ஏஇ போட்டிருக்கோம் இல்லையா. இல்லைன்னா பாருங்கள் இந்த இடத்துக்கு கொண்டுட்டு போய் என்ன பண்ணி இந்த வேல்யூஸ் கொண்டு இங்கே அப்ளை பண்ணியிருக்கோம். அது அப்போ ஏபி பை ஏசிஸ் ஈக்குவல் டு இதை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு என்ன நினைக்கிறோம், பிடி பை டிசின்னு எழுதியிருக்கோம். ஓகேங்களா, ரெண்டு ஒரே ஆன்சர் அப்படிங்கிறனால இது எழுதியிருக்கிறோம். அனதர் ஒன் இஸ் பார்த்தீங்கன்னு வச்சிங்களா, இது ஃப்ரம் ஒன். அடுத்தது என்ன பண்ண போகிறோம், சாரி இப்போ அப்படி இல்லை, இது ஃபஸ்ட் ஈக்குவேஷன் வந்து அப்படியே எழுதியிருக்கோம், இதுக்கப்புறம் தான் கம்பேர் பண்ணுறோம். நான் சாரி தப்பாக சொல்லிட்டேன், ஃபஸ்ட் ஈக்குவேஷன் அப்படியே எழுதிக்கிறீங்க. இந்த ரெண்டாவது ஈக்குவேஷன் என்ன பண்ணுறீங்க, ரெண்டையும் கம்பேர் பண்ணுறீங்க. எந்த ரெண்டையும், ஏபி பை ஏசிஸ் ஈக்குவல் டு பாருங்கள், ஏபி பை ஏசிஸ் ஈக்குவல் டு என்ன பண்ணல, இதுக்கு பதிலாக இதை போட்டுடலாம்,
பிஏ பை ஏன்னு போடுறோம். அப்போ என்னாச்சு, இந்த மேலே வர நீ ரெண்டு என்ன ஆயிடுச்சு, கேன்சல் ஆயிடுச்சுன்னா ஏசிசி கோட்டு ஏஇன்னு வரும். இப்போ ஏசிசி கோட்டு ஏங்கிறது என்ன, ஐசோலேட் ட்ரையாங்கல்னா டூ சைட்ஸ் ஆர் ஈக்குவலாக இருக்கும். அப்போ ஐசோலேட் ட்ரையாங்கல் வரும்பொழுது பார்த்திங்கன்னா ஏஇ பை ஏசின்னு வரும்பொழுது இது என்னாச்சு, ஏசிங்கிறது என்ன பாருங்கள், இதை சிசோன்னு சி ஏசி, ஏசிங்கிறது வந்து என்னது, இது வந்து ஏசி ட்ரையாங்கல், ஏசி ஏசிஇஇஸ் ஐசோலேட் ஐசோலேட் ட்ரையாங்கல் அப்படின்னா இருசவாக்கம் முக்கோணம், அதில் வந்து இந்த ஏங்கிளும் இந்த ஏங்கிளும் வந்து ஈக்குவல், அதாவது ஏசி இல்லை ஏசிங்கிறது வந்து சீக்குவல் டு ஏனா ஏசிங்கிறது வந்து டூ, இந்த ஏங்கிளுக்கு உண்டானது இது வந்து டூ, ஏஇங்கிறது வந்து ஒன், அதை நான் வந்து ஒன் இஸ்ட் ரெண்டே மாற்றி எழுதிக்கிறேன், ஒன் ஏங்கிள் ஒன் சீக்குவல் டு ஏங்கிள் டூ அப்படின்னு. இந்த ட்ரையாங்கிள் இப்போ ஐசோலேட் ட்ரையாங்கிள் இருசமவக்க முக்கோணம் அப்படிங்கிறனால அதுலேருந்து என்ன சொல்லலாம் அப்படின்னா ஏடி வந்து நம்ம தான் பார்த்திங்களா இந்த ரிசல்ட் வந்ததுன்னா என்ன மீனிங்கில் வரும், ஏடி வந்து பைசெக்ட் பை ஏங்கிள் ஏ, ஏங்கிள் ஏ வழியாக வரக்கூடிய ஏடி வந்து என்ன ஆகுது, பைசெக்ட் ஆகுது, அதனால தான் இந்த ரெண்டு ஏங்கிள் வந்து ஈக்குவலாக வந்திருக்கு அப்படின்னு ப்ரூவ் பண்ணிக்கிறோம். சின்ஸ் ஒன்ஸ் ஈக்குவல் டு ஏங்கிள் ஒன்றுங்கிறது என்ன, ஏ பிஏடி, அனதர் ஒன் இஸ் டூங்கிறது டிஏசி, அப்போ ஹென்ஸ் ப்ரூவ் அப்படின்னு எழுதிக்கலாம். சரிங்களா, இது நீங்கள் புக்கில் இருக்க மாதிரியே படிங்க மேக்ஸிமம், ஏன்னா வேறு வழி இல்லை, தீரமெல்லாம் நம்ம ஓனாக நடத்த முடியாது, புக்குன்றது அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அவ்வளோதான். இல்லை ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா எனக்கு கால் பண்ணி கேளுங்க. இந்த இடத்துக்கு மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துங்க, நான் ரெண்டு டைமும் இதை கொஞ்சம் சரியாக சொல்ல முடிட்டேன். இது வந்து செகண்ட் ஈக்வேஷன் நம்ம எடுத்துக்கிட்டது, இது ஃபஸ்ட் ஈக்வேஷன் வந்து அங்கே இருக்கிறது கொண்டாந்து கிவன் எழுதிட்டு இங்கே ரெண்டு தான் அதை ரெண்டையும் கம்பேர் பண்ணி எழுதுகிறோம். எழுதுனதுக்கப்புறம் தான் என்ன பண்ணிடுதுங்க, இதை அப்படியே எழுதிக்கிறோம், இதுக்கு பதிலாக இந்த வேல்யூ கொண்டு போட்டிருக்கோம். டினாமினேட்டர் வந்து ரெண்டு கட்டானதுக்கப்புறம் ஏசிசி கூட்டு ஏஇன்னு வரும், இதில் வந்து இந்த ரெண்டின் பிரகாரம் இது ஃபஸ்ட்டு, இது ஃபஸ்ட்டு, இது செகண்டு வரும். அப்போ ரெண்டு ஈக்குவல்னு, இங்கே ரெண்டு ஈக்குவல்னால் அப்போ இந்த ரெண்டு ஏங்கிள் ஈக்குவலாக இருக்கும். எப்போ இந்த ரெண்டு ஏங்கிள் ஈக்குவலாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பைசெக்ட் ஆகும்போது, ஏங்கிற ஏங்கிள்லேருந்து பைசெக்ட் ஆஃப் ஏடி வரும்பொழுது ஈக்குவலாக இருக்கும். இதான் நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டிய ரிசல்ட், ஹென்ஸ் ப்ரூவ்னு எழுதிக்கோங்க. ஓகேவா, ஓகே அடுத்தது பார்க்கலாம். அடுத்தது வந்து சம்மு, சம் பார்க்கலாம், அது கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். ஓகேங்களா, சரி ஓகே ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸாம்பிள் 4.12 சம்மு என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்கள். இந்த டயக்ராம் கொடுத்துட்டு வேல்யூ ஆஃப் எக்ஸ் கேட்குறாங்க, அவன் கேட்டிருக்கிறான் என்னென்ன கேட்டிருக்கானோ அதில் எழுதிக்க வேண்டியது தான். ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள், ட்ரையாங்கிள் ஏபிசி வி கேவ் டிஇ பேரலல் டு பிசி தேல்ஸ் தியரம் யூஸ் பண்ணுறோம், ஏடி பை டிபிசி ஈக்குவல் டு ஏ பை ஈசின்னு அந்த நீளங்கள் கேட்டிருக்காங்க, கொடுத்துக்கிற நீளங்கள் ஏபி மற்றும் ஏசி, நீளங்கள் ஏபி ஏசினுடைய லென்த்து கேட்குறாங்க. தேல்ஸ் தியரத்தை யூஸ் பண்ணும்போது ஏடிங்கிறது வந்து எக்ஸ் பை டிபிங்கிறது எக்ஸ் மைனஸ் டூ சீக்குவல் டு ஏங்கிறது எக்ஸ் ப்ளஸ் டூ பை எக்ஸ் மைனஸ் ஒன், கிராஸ் மல்டி பண்ணால் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒன் சீக்குவல் டு எக்ஸ் மைனஸ் டூ இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் டூ, இதை மல்டிபிள் பண்ணி இது ரெண்டு உள்ள மல்டிபிள் பண்ணால் எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் டூ ஸ்கொயர்னு வரும். அப்போ இதை பாருங்கள், எக்ஸ் ஸ்கொயர்டு இந்த மைனஸ் இது ரெண்டும் கட் ஆயிரும், எக்ஸ் ஸ்கொயர்டு கட்டு மைனஸ் மைனஸ் கட்டினா எக்ஸ் ஈக்குவல் டு ஃபோர், எக்ஸ் ஈக்குவல் டு ஃபோர்னு ஒன்றி போட்டால் ஏடி சீக்குவல் டு ஏடி வந்து எக்ஸ்னுக்குனால எக்ஸ் ஈக்குவல் டு ஃபோர், டிபிங்கிறது வந்து எக்ஸ் மைனஸ் டூனா ஃபோர் மைனஸ் டூ டூ, ஏங்கிறது பார்த்தீங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் டூ, அப்போ எக்ஸ் ப்ளஸ் டூனா ஃபோர் ப்ளஸ் டூ சிக்ஸ், ஈசிங்கிறது வந்து எக்ஸ் மைனஸ் ஒன்னா ஃபோர் மைனஸ் ஒன் சீக்குவல் டு த்ரீ. ஹென்ஸ் ஏபி எனக்கு என்ன கேட்டிருக்காங்க, ஏடி கேட்டிருக்காங்களா, ஃபஸ்ட்டு ஏபி வேணும். ஏபிங்கிறது என்ன, ஏபினா ஏடி ப்ளஸ் பாருங்கள் ஏடி ப்ளஸ் டிபி ரெண்டை ஆட் பண்ணணும். அப்போது ஏடி வந்து நாலு ஆல்ரெடி தெரியும் நாலு, ஃபோர் ப்ளஸ் டூ சீக்குவல் டு சிக்ஸ். அடுத்து ஏசி வேணும்னா ஏஇ ப்ளஸ் இசி, ஏஇ ப்ளஸ் இசினா சிக்ஸ் ப்ளஸ் த்ரீ சீக்குவல் டு நைன், அப்போ ஏபிங்கிறது சிக்ஸ் ஏசிங்கிறது வந்து நைன். ஓகேங்களா, ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா. ஓகே ஸ்டூடெண்ட், அடுத்து பாருங்கள் எக்ஸாம்பிள் 4.13 பார்த்தீங்கன்னா ஏபிசின்னு ஒரு ட்ரையாங்கிள், இது வந்து பிசிக்கு பேலெல்லாம் டிஇன்னு இருக்குது, அது வேல்யூஸ் எல்லாம் கொடுத்துட்டாங்க. வி ஹேவ் ஏபி 5.6, ஏடி 1.6 1.4, ஏசி 7.2 அண்டு ஏஇ வந்து 1.8, பிடி வந்து பிடி வேணும்னா ஏபி மைனஸ் ஏடி 5.6 மைனஸ் 1.4 சீக்குவல் டு 4.2. எனக்கு ஈசி வேணும்னு வச்சுங்களேன், ஈசி வேணும்னா இதான் ஈசி, ஈசி வேணும்னா ஏசி மைனஸ் ஏஇ 7.2 மைனஸ் 1.8 சீக்குவல் டு 5.4. இப்போ நமக்கு என்ன பண்ணுறோம், அது பிரகாரம் பாருங்கள் ஈக்குவலாக பார்க்குறோம், நான் சொல்லி ரெண்டு பேலலான்னு கேட்குறேன், எப்போ பேலலாக்குனா சைட்ஸ் ஆர் ஈக்குவலாக இருக்கும்போது பேலலாக வரும். இப்போ ஏடி பை டிபி போடுறீங்க 1.4 by 4.2, ரெண்டு டெனால் மட்டும் பண்ணால் ஹோல் நம்பர் மாற்றினா 14 by 42 கட் பண்ணால் 1/3, அண்டு ஏஇ பை இசி போடுறீங்க, ஏஇ வந்து எவ்வளோங்க 1.8 by இசிங்கிறது வந்து 5.4, டென்னால் இன்ட்டு பண்ணால் 18 by 54 சீக்குவல் டு 1/3 வரும்.
அப்போ ஏடி பை டிபி ரெண்டோட வேல்யூ ஒரே வேல்யூனால ஏடி பை டிபிசி கூட்டு ஏஇ பை இசி வந்துச்சுன்னா இப்போ என்ன உங்களுக்கு தேல்ஸ் தீரம் பிறகு வரும். இந்த ரெண்டு கண்டிஷன் எப்போ வந்து ஈக்குவலாக வரும், இந்த பிசிங்கிற லைன் பிசிங்கிறது வந்து பேரலல் டு டிசி டிஇயாக இருக்கும்போது தான். அப்போ என்ன ப்ரூவ் பண்ண சொல்லியிருந்தாங்க, டிஇ பேரலல் டு பிசின்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருந்தாங்க. அப்போ நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு, இது ரெண்டு ஈக்குவலுங்கிறப்போ கட்டாயமாக இது ரெண்டும் பேரலாக இருக்கும் அப்படின்னு ப்ரூவ் பண்ணியிருக்கோம். அடுத்தது பாருங்கள் எக்ஸாம்பிள் 4.15 என்ன கொடுத்துருக்காங்க, டயக்ராம் கொடுத்துக்கிறாங்க. ஓகேங்களா, இதில் பாருங்கள் ட்ரையாங்கிள் பிஏ அதாவது பிபிஏ கொடுத்துக்கிறான், டயக்ராம் கொடுத்துட்டு அவனே சொல்லிக்கிறான் என்னென்னு பார்த்தீங்கன்னா டிஇ வந்து பேரலல் டு ஏசின்னு சொல்லிட்டான், டிஇக்கு பேரலாக ஏசி இருக்குங்களாமா. அனதர் ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா டிசிக்கு ஈக்குவலாக டிசிக்கு பேரலாக வந்து என்ன ஏபி இருக்குங்கிறான், அதாவது இந்த ரெண்டும் பேரல் இந்த ரெண்டும் பேரல்னு கொடுத்துட்டான். கொடுத்துட்டு என்ன ப்ரூவ் பண்ண சொல்கிறான், பிஇ பை இசிசி ஈக்குவல் டு பிசி பை சிபின்னு ப்ரூவ் பண்ணணும். அதாவது என்ன ப்ரூவ் பண்ண சொல்கிறான், பிஇ பை இசிசி ஈக்குவல் டு பிசி பை பி சிபின்னு ப்ரூவ் பண்ண சொல்கிறான், இது பை இது ஈக்குவல் டு இது பை இதுன்னு ப்ரூவ் பண்ண சொல்கிறான், சிபின்னு ப்ரூவ் பண்ண சொல்கிறான். ஓகேங்களா, சரி ரைட். இப்போ பாருங்களேன் ட்ரையாங்கிள் பிபிஏ எடுத்துங்க, அதாவது பிபிஏல டிஇ பேரலல் டு ஏபி, அதாவது டிஇ வந்து பேரலல் டு ஏபின்னு எடுத்தோம்னா டிஇ இது டிஇ வந்து பேரலல் டு ஏசின்னு எடுத்தோம்னா சரிங்களா, ஏசி ஏபின்னு எடுத்தோம்னு வச்சுங்களா, எடுத்த அப்படின்னா உங்களுக்கு டிசி அதாவது டிசி டிசி பேரலல் டு ஏபின்னு எடுத்தீங்க அப்படின்னா பிசி பை சிபிசி ஈக்குவல் டு எப்படி வரும்னு பாருங்கள், இதுக்கு இது பேரல் எடுத்தோம்னு வச்சுங்க எப்படி வரும், உங்களுக்கு பிசி பை சிபிசி ஈக்குவல் டு பிடி பை டிஏன்னு வரும் இல்லையா. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அப்போ இதுலேருந்து எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் இதை வந்து என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இது தேல்ஸ் தியரம் யூஸ் பண்ணால் பிசி பை சிபிசி ஈக்குவல் டு டி பிடி பை டிஏன்னு இருந்துச்சு ஈக்குவேஷன் நம்பர் 1. அடுத்த ட்ரையாங்கிள் வந்து இது ரெண்டு பேரலில் வர மாதிரி எடுக்கணும், ட்ரையாங்கிள் பிசிஏல வந்து டிஇ பேரலல் டு ஏசின்னு எடுத்தோம்னா பி தேல்ஸ் தியரம் பிரகாரம் எப்படி எழுதலான்னா பிஇ பை இசி ஈக்குவல் டு பிடி பை டிஏன்னு எழுதலாம். ஓகேங்களா, ஓகே. இப்போ ரெண்டே கம்பேர் பண்ணுங்க, ஃப்ரம் 1 அண்ட் 2 என்னாச்சு உங்களுக்கு, பிஇ பை இசி ஈக்குவல் டு இதுக்கு பதிலாக இதை போடலாம் இல்லைங்களா, இது ரெண்டும் ஒரே வேலை தான். அப்போ இந்த வேலைக்கு போல இதை போட்டேன்னா பிஇ பை இசி ஈக்குவல் டு பிசி பை சிபின்னு வரும், இதாக ஹென்ஸ் ப்ரூவ். இது வந்து 2 மார்க் கொஸ்டின்ல ஈஸி, கொஞ்சம் பார்த்துக்குங்க. ஓகே அடுத்த கொஸ்டின் போகலாமா. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் எக்ஸாம்பிள் 4.15 அவன் டயக்ராம் கொடுத்துட்டு ஏங்கிறது வந்து பைசெக்டர்னு கொடுத்துக்கிறான், பைசெக்டர் ஆகும் பொழுது வந்து ஏடின்னு கொடுத்துக்கிறான், பைசெக்டராகனு சொல்லிவிட்டு என்ன கொடுத்துருக்கான்னா ஏ பிடி வந்து 4 சென்டிமீட்டர் டிசி வந்து 3 சென்டிமீட்டர் அனதர் ஒன் இஸ் ஏபிசி கூட 6 சென்டிமீட்டர் கொடுத்துட்டு ஏசி என்ன வரும்னு கேட்டிருக்காங்க, இந்த சைடு என்ன வரும்னு கேட்டிருக்கான். ட்ரையாங்கிள் ஏபிசியில் ஏடிஇசி பைசெக்டர் ஆஃப் ஏ சரிங்களா. அடுத்தது பை ஏங்கிள் பைசெக்டர் தியரம் யூஸ் பண்ணுறேன், ஏங்கிள் பைசெக்டர் தியரம் என்ன சொல்கிறதுன்னு தெரியல இல்லைங்களா உங்களுக்கு, பிடி பை டிசிசி ஈக்குவல் டு ஏபி பை ஏசி தான் வந்து ஏங்கிள் பைசெக்டர் தியரம், பிடி பை டிசிசி ஈக்குவல் டு ஏபி பை ஏசி. அப்போ போட்டுட்டு பிடி அளவு 4/3 ஈக்குவல் டு சரிங்களா, 4/3 ஈக்குவல் டு 6/ஏசின்னு வரும். இப்போ என்ன பண்ணுறோம் நம்ம, இதை கிராஸ் மல்டிபிள் பண்ணால் 6 3 6 × 3 4 ஏசி ஈக்குவல் டு 6 × 3 ஏசிஸ் ஈக்குவல் டு 6 × 3/4 கட் பண்ணால் அப்போ கட் மல்டிபிள் பண்ணால் 18/4 ஏசி ஈக்குவல் டு 4 கட் பண்ணால் 4.5 அப்போ ஏசி வந்து 4.5 சென்டிமீட்டர் இருக்கும். லாஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், இதில் டயக்ராம் கொடுத்துட்டாங்க, கொடுத்துட்டு ஏடி வந்து என்ன சொல்கிறான், ஏடி என்பது இந்த ஏடிங்கிறது வந்துங்க என்ன சொல்லியிருக்கான், பிஏசியினுடைய பைசெக்டர்னு கொடுத்துக்கிறான். கொடுத்துட்டு என்ன பண்ண சொல்கிறான், ஏபி வந்து 10 சென்டிமீட்டர் கொடுத்துக்கிறான், நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஏசி வந்து 14 சென்டிமீட்டரு, அனதர் ஒன் இஸ் பிசி ஃபுல் லென்த் வந்து 6 சென்டிமீட்டர் கொடுத்துட்டு என்ன கேட்குறான்னா பிடி, இந்த பிடி என்ன வரும், அடுத்து வந்து டிசி என்ன வரும்னு கேட்குறான். இது ஃபுல்லாக 6 வச்சுங்களா, இது எக்ஸ்னு வச்சோம்னா இது என்ன ஆயிரும், 6 − x வருங்களா. ஓகே லெட் பிடிங்கிறது எக்ஸு, டிசிங்கிறது 6 − x, ஏடிங்கிறது பைசெக்டர் ஆஃப் ஏங்கிள் ஏ, ஏங்கிள் பைசெக்டர் தியரம் என்ன சொல்லுது, ஏபி பை ஏசிசி ஈக்குவல் டு பிடி பை டிசின்னு சொல்லுது, ஏபி 10/14 ஈக்குவல் டு x/6 − x. இந்த வேல்யூஸ்லாம் இங்கே பார்த்து எழுதிக்கிங்க, கிராஸ் மல்டிபிள் பண்ணுறாங்க, 14x = 10 × x − 6, 14x = 16 − 10x,
இந்த ப்ளஸ் ஆகிடும் 14 x 14 x + 10 x = 16 ரெண்டு ஆட் பண்ணால் 24 x = 16 x = 16/24 கட் பண்ணால் 2.5 x = 2.5 அப்போ BDC = 2.5 cm DCC = 6 - x னா 6 - 2.5 = 3.5 cm அப்படிங்கிறது உண்டான ஆன்சர். இதோட உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம்பிள் சம்ஸ் அதாவது 4.2க்கு உண்டான எக்ஸாம்பிள் சம்ஸ் எல்லாம் முடிஞ்சுது. அடுத்த கிளாஸில் நம்ம எக்ஸசைஸ் சம் பார்க்கலாம். இந்த தியரமத்தை வந்து நல்லா தயவுசெய்து படித்து வச்சுக்கோங்க. தியரம் வந்து ஆக்சுவலாக புக்கில் இருக்கிற மாதிரி தான் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். ஓனால் எதுவும் பண்ண முடியாத ரீசனால் அது நான் வந்து புக்கில் இருக்கிற மாதிரி சொல்லிட்டேன். மேக்ஸிமம் அதை அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. ஏன்னா நம்ம ஓனாக எதுவும் சொல்ல முடியாது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் அந்த தியரத்தை படிச்சுங்க. தேல்ஸ் தியரம், தேல்ஸ் தியரனுடைய கான்வெர்ஸ் படிச்சுங்க. அனதர் ஒன் இஸ் ஏங்கிள் பைசெக்டர் தியரம், அதனுடைய கான்வெர்ஸ் படிச்சுங்க. நாலு தியரம் தரவாக படித்து எழுதி பார்த்துருங்க. கம்பல்சரி எக்ஸாமுக்கு ஒரு தியரம் வந்து கேட்பாங்க. எப்படியாவது படிச்சுடுங்க. ஏன்னா அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணி பாருங்கள், பண்ண முடியும். டவுட் இருந்தாலும் கேளுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அதை படித்து எழுதி பார்த்துருங்க. ஓகேங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணுறோம். ஏதாவது டவுட் இருந்தால் கால் பண்ணி கேளுங்க. வாழ்க வளமுடன்.